குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவின் நாள் 10ஆம் திகதி, 7ஆம் மாதம், 2020ஆம் ஆண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 833 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 150 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதுவரை குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 42688 நபர்களாக காணப்படுகின்றது. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 578 நபர்கள் ஆகும். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 52840 நபர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வதிவிட விவகாரங்களுக்கான உள்துறை பொது நிர்வாக அமைச்சகத்தின் ஆதாரங்கள் அனைத்து வகையான வருகை விசாக்களும் தற்பொழுது மூடப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு விசாவையும் வணிக மற்றும் சுற்றுலா, குடும்ப விசா போன்ற பெற முடியாது. ஆகவே ஆகஸ்ட் 1ஆம் திகதி முதல் வணிக விமானங்களுக்கான விமான நிலையம் திறக்கப்படுவதற்கு இடையே, குறிப்பாக குவைத்தின் வான்வெளிகள் முன்னர் வருகை விசாக்களை பெற்ற குழந்தைகளுடன் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி பெற்றவர்கள், வைரஸ் தொடங்குவதற்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக மூடப்பட்டிருந்தனர். அனைத்து வருகை விசாக்களும் பணி விசாக்கள், வான்வெளி மூடப்படுவதற்கு முன்னர் வழங்கப்பட்ட குடும்ப விசாக்கள் மற்றும் குவைத்துக்கள் நுழையாதது மற்றும் நுழைந்த திகதிகள், காலாவதியான நிலைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குவைத்தில் நுழைந்தவர்கள் மட்டுமே ஆகஸ்ட் 31ஆம் திகதி வரை தானாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 3549 பயணிகள் குவைத்திலிருந்து 19 விமானங்களில் தமது தாய்நாடுகளை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். குறிப்பாக பாகிஸ்தான், ஐக்கிய அரபு எமிரேட், நேபாள், கத்தார், எகிப்து, இந்தியா, லெபனான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 3549 பயணிகள் 19 விமானங்களில் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். குவைத்தில் இருக்கும் சர்ச் இன்றைய தினம் திறக்கப்பட இருக்கின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி திறக்கப்பட இருக்கின்றது. குவைத் ரெட்க்ரோஸ் சொசைட்டியானது அவர்களுக்கான முகக்கவசங்கள் மற்றும் கைதுடைப்பான் ஆகியவற்றை வழங்கியிருக்கின்றார்கள். த நேஷனல் எவென்ஜல் சர்ச்சில் இந்த பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் நேற்று மாலை நேரம் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று இது, பாருங்கள். குவைத்தின் அல் சலாம் யூனிவர்சிட்டி பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணியில் தூய்மைப்படுத்தும் வீரர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். குவைத்தின் பர்வனியா பகுதியில் 6000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன. 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அங்கிருந்து தரும் நண்பர் ஒருவரின் தகவலையும் கேளுங்கள். வணக்கம் ப்ரோ. ப்ரோ, 6000க்கு மேலே ஆளு நிறைய இருக்காங்க குமிஞ்சிட்டு. அவ்வளோ ஆளு. உணவு தட்டுப்பாடு ஃபர்வானியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கனால மக்கள்லாம் அதிகம் ஆகிட்டு இப்போ 6000க்கு மேலப்பட்டவங்க ஆள் குமிஞ்சு நிற்கி. நாங்கள் பார்சலை வாங்கிட்டோம், வாங்கி வெளி வந்தாச்சு. போலீஸ் அதிகமாக படை குமிச்சிருக்கு. போலீஸ் படையை குமிச்சு அதிகமாக அதிரடி படையெலாம் வந்து நிற்கி. ஆமாம், மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நெய் கொடுத்துருக்காங்க. எல்லா ஊரும் குவைத்து எல்லா நாளும் திறந்துட்டாங்க. ஃபர்வானியை மாத்திரம் திறக்கலை. அது குவைத்தில் இருந்து நண்பர் ஒருவர் வழங்கிய பதிவு. குவைத்தில் இருக்கும் பிலிப்பைன்ஸ் தூதரகம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம், அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டதன் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் தூதரகம் அறிவித்துள்ளது. ஃபர்வனியா பகுதியில் லாக்டவுன் மிக விரைவில் நீக்கப்படும் என்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகளின் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய ரூபாவில் 242.13 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 593.47 புள்ளிகள். குவைத் அவசர உதவி மையத்தினரின் அறிவிப்பொன்றும். இன்று வெள்ளிக்கிழமை குவைத் அவசர உதவி மையம் சார்பாக நிர்வாக உறுப்பினர்கள் ஹம்சா மற்றும் ஹாசிம் ஆகியோர் நோயாளர் நலம் விசாரிக்க செல்ல இருக்கின்றார்கள். நோயாளர்கள் நலம் விசாரிக்க செல்ல இருக்கின்றார்கள். குவைத் நாட்டில் இலங்கையைச் சேர்ந்த உங்கள் உறவுகள், நண்பர்கள் யாரேனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் இவர்களுக்கு குவைத் அவசர மையத்தினருக்கு தகவல் வழங்கினார். நோயாளர் அனுமதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலையின் பெயர், உங்கள் நண்பர்கள் எந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அந்த வைத்தியசாலையின் பெயர், அவருடைய முழு பெயர், சிவில் ஐடி, இருபக்க பிரதி, தொலைபேசி இலக்கம்,
அனைத்து விவரங்களையும் எமக்கு வழங்கினால் நாம் நேரடியாக சென்று வைத்தியசாலையில் பார்வையிட இருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குவைத் அவசர மையத்தினர் இந்த சேவையை தொடர்ந்தும் செய்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் தொடர்பு இலக்கத்தை தருகின்றோம். 65 83 99 43. இலங்கையர்கள் பயன் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது வைத்தியசாலையில் இருந்தால் குவைத் அவசர உதவி மையத்தின் உதவிகளை நாடுங்கள். தொலைபேசி இலக்கம் மீண்டும் ஒருமுறை 65 83 99 43. தகவல் ஸ்தாபகர் அப்துல் சமத். வெளிநாடுகளில் தவிக்கும் எமது உறவுகளை மீட்டு வர கோரி இன்றும் ஒரு போராட்டம் இலங்கை மண்ணில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக கணவரை நாட்டுக்கு வரவழைத்து தருமாறு இந்த அரசிடம் மரியாதையுடன் கேட்டு வேண்டிக் கொள்வதாகவும் ஒரு பெண்மணி கூறுகின்றார். வளைகுடா நாடுகளான கத்தார், குவைத், ஓமான், துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலும் அதிகமான இலங்கையர்கள் நாட்டுக்கு வர முடியாமல் தவித்து வருகின்றார்கள். இலங்கை அரசு அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர இதுவரையில் எந்த உத்தியபூர்வ நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. சொந்த நாட்டுக்கு மக்களை அழைத்து வருவதற்கு வேறு நாடுகள் விசேஷமான விமான சேவைகள் நடாத்தி வருகின்றது. இலங்கை மட்டுமே அந்த விமான சேவை நடாத்தாமல் இலங்கையர்களை வெளிநாடுகளில் விட்டு தவிக்க விட்டிருக்கின்றது என்றும் அந்த பெண்மணி கூறியிருக்கின்றார். அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. உலகின் பாதுகாப்பான நாடுகளில் முதல் 5 இடங்களில் வளைகுடா நாடுகள். அதன் அடிப்படையில் கத்தார் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் முதலிடத்தில் இருக்கின்றது. உலகில் மக்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் குவைத் 41வது இடத்தில் இருக்கின்றது. குவைத் லைசன்ஸ் இணையதளத்தில் ரினியூவல் செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இணையதளத்தில் ஆன்லைனில் புதுப்பித்தல் செய்து இயந்திரம் மூலம் ஓட்டுநர் உரிமம் பெறும் நடைமுறை இன்று முதல் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. குவைத் உள்துறை அமைச்சகம் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் குவைத்தில் பிரபல மால்களில் உள்புறம் அமைக்கப்பட்டுள்ள லைசன்ஸ் அச்சடிக்கும் இயந்திரங்கள் இன்று முதல் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும், இணையதளம் மூலம் லைசன்ஸுகளை புதுப்பித்தல் ரினியூவல் செய்தவர்கள் இந்த லைசன்ஸ் அச்சடிக்கும் இயந்திரங்களின் மூலம் தங்களது ஓட்டுநர் உரிமத்தை எடுத்து கொள்ளலாம். இந்த இயந்திரங்கள் குவைத்தின் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக லைசன்ஸ் அச்சடிக்கும் இயந்திரங்கள் அவென்யூ மால் போன்ற இடங்களில் உள்ளது. வைரஸ் பாதிப்பினால் கடந்த 3 மாதங்களாக இந்த சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததும் நினைவூட்டத்தக்கது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்று முதல் ஃப்ரைடே மார்க்கெட் திறப்பு. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பயணம் செல்லலாம். குறிப்பாக பொதுமக்கள் கண்டிப்பாக மாஸ்க் மற்றும் குளோஸ் அணிந்திருக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கையர்கள் வைரசுடன் நாட்டுக்கு வர வேண்டாம், இங்கு வந்து நோயை பரப்ப வேண்டாம் என்று பசில் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இலங்கையில் தொழில் வாய்ப்பை பெற்று வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்கள் குறிப்பாக கத்தார், துபாய், பஹ்ரன், ஓமான், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இலங்கையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இலங்கை தொழிலாளர்கள் நாட்டுக்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தடுப்பது யாரும் இல்லை, இலங்கை அரசே தான் தடுக்கின்றது என்பது இப்போது புலனாகின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருகை தருபவர்களுக்கு அதிகளவு வைரஸ் தொற்று இனம் காணப்படுவதாகவும் அதனை அடுத்து இந்த அறிவிப்பினை பசல் ராஜபக்ச விடுத்திருக்கின்றார். இலங்கையில் வைரஸ் தொற்று இலங்கையில் மீண்டும் நோய் கிருமிகள் பரவிவிடும், எனவே அவர்கள் இலங்கைக்குள் நுழைவதை நாம் தடை செய்ய வேண்டும் என்றும் பசல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். 93 நாட்களுக்கு பிறகு மகபுல்லா மற்றும் யலி பகுதிகள் குவைத்துள் மற்ற பகுதிகளைப் போன்றோ இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கின்றது. ஆனால் குவைத்தின் ஃபர்வனியா பகுதியை தவிர்ந்த மற்ற பகுதிகள் பகுதிநீர ஊரடங்கு உள்ளது போன்று இன்றும் மகபுல்லா மற்றும் யலி பகுதிகள் பகுதி அளவில் பகுதிநீர ஊரடங்கு உத்தரவு அமுலில் இருக்கும். குவைத்தின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் திட்டத்தின் 3வது கட்டம் குறித்த செய்திக்குறிப்பொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவை கூட்டத்தின் போது கடந்த மே மாத இறுதியில் பர்வனியாவில் விதிக்கப்பட்ட முழு நேர ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் குவைத்தின் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் அறிவித்த 5 கட்டத்தின் 3வது கட்டத்தின் தொடக்கத்துடன் இணைந்து ஊரடங்கு உத்தரவு முழுமையாக மூடுவதற்கு 2020 ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று அமைச்சரவை பர்வனியாவை திறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈதல் ஆதா விடுமுறைகள் மொத்தம் மற்றும் பகுதி அடிப்படையில் ஊரடங்கு உத்தரவு இல்லாமல் இருக்கும். ஆகஸ்ட் 21ஆம் தேதி துவக்கம் திட்டமிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் 3வது கட்டத்தில் அரசு துறையில் 50%
குறிப்பாக 50% ஊழியர்கள் பணிபுரியுமாறும் அறிக்கை அளிப்பது, பார்கோடு பெற தேவையில்லாமல் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வணிக மையங்களுக்கு வருகை தருவது அடங்கும். குவைத்தில் வெளிநாட்டு விவகார அமைச்சகத்தின் சேவைகளை ஆன்லைனில் முன்பதிவு திறப்பு. குவைத் வெளியுறவு அமைச்சகம் தங்கள் அலுவலகங்களில் உள்ள பல்வேறு பரிவர்த்தனைகளுக்காக முன்பதிவு முறையை திறந்துள்ளது. வெளிநாட்டு விவகார வலைத்தள முகவரியினூடாக முன்பதிவு கிடைக்கின்றது. பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ் அல்லது வேறு ஏதேனும் சேவைகள் உள்ளிட்ட எந்த ஒரு பரிவர்த்தனைகளும் வெளிநாட்டவர்கள் முன்பதிவு செய்யலாம். தற்பொழுது சான்றளிப்பு சேவை பிரதான கட்டிடத்தில் மட்டும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவலொன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க மற்றும் குவைத் தமிழ் சோசியல் மீடியா அவர்களுக்கும் நன்றிகள்.